சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த ஷர்மிளா என்னும் 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி அதே பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் பெற்றோர் எதிர்ப்பை மீறி கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் கடந்த 24 பிப்ரவரி பிரவீன் தனது வீட்டிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாக வெளியில் சென்றுள்ளார். வெளியில் சென்ற பிரவீனை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் பலத்த காயமடைந்த பிரவீனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனை தாம்பரம் காவல்துறையினர் கொலை வழக்கில் பதிவு செய்து விசாரணை செய்கையில் கொலை செய்தது ஷர்மிளாவின் சகோதரர் மற்றும் அவரது நண்பர்கள் என்றும், மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பிரவீன் தனது தங்கையை திருமணம் செய்த காரணத்தினால் நடைபெற்ற கொலை என்பதால் ஆணவ கொலையாக பிரவீன் மரணம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஷர்மிளாவின் அண்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் என 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 14 பிப்ரவரி பிரவீன் இறந்த துக்கம் தாளாமல் ஷர்மிளா வீட்டில் தூக்கி மாட்டி கொண்டுள்ளார். இதில் கழுத்து நரம்புகள் உடைந்த நிலையில் அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கோமாவில் இருந்த ஷர்மிளா இன்று உயிரிழந்தார். அவர் தற்கொலை செய்வதற்கு முன்னர் எழுதிய கடிதம் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தன் கணவர் இல்லாத உலகில் நானும் இருக்க மாட்டேன் என்றும், தன் சாவுக்கு தனது குடும்பத்தினர் தாய் தந்தை சகோதரர்கள் தான் காரணம் என்றும், தந்தை துரை, தாயார் சரளா, அண்ணன்கள் நரேன், தினேஷ் ஆகியோர் தான் காரணம் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் ஷர்மிளா. ஏற்கனவே ஷர்மிளாவின் அண்ணன் மற்றும் நண்பர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பெற்றோர்கள் மீதும் வழக்கு விசாரணை பாய்ந்துள்ளது.